بسم الله الرحمن الرحيم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பு, ஒரு நெருப்பு ஒன்று வரும். நெருப்புண்டா என்ன? நெருப்புண்ணா ஹிஜாஸ் இருக்குல்ல, ஹிஜாஸ். ஹிஜாஸ்னா இப்ப உள்ள சவுதி அரேபியா. ஹிஜாஸ் சொல்றதுக்கு இப்ப என்னன்னா சவுதி அரேபியான் சொல்றாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜாஸ் மாகாணம். அந்த ஹிஜாஸ் உடைய பகுதியிலிருந்து ஒரு தீப்பிழம்பு புறப்படும். புறப்படும் அப்படி தீ படந்துகிட்டே வரும். அது எங்க அளவுக்கு வரும் கேட்டா, புஸ்ராவுல இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய கழுத்திலிருந்து வெளிச்சம் போடும். அதாவது அந்த வெளிச்சம், அந்த தீயுடைய ஜுவாலை எங்க வரைக்கும் வரும் கேட்டா ஈராக் வரைக்கும் வரும். ஹிஜாஸில் வரக்கூடிய நெருப்புடைய அந்த பிரகாசம் ஈராக் வரைக்கும் வரும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீப்பிழம்பு ஒண்ணு அழிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படியாச்சும் அதை காட்டி, இதை காட்டி, அந்த அடையாளம் அந்த அடையாளம் காட்டி எப்படியா திருந்த மாட்டாங்களாங்கிறதுக்காக வேண்டி அல்லா இந்த மாதிரியும் பண்ணுவான் என்று சஹிஹுல் புகாரியில 7118 பார்க்கலாம், சஹி முஸ்லீம்ல 2902 பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, அந்த ஹிஜாஸ்லயும் ஈராக்ல அந்த ஏரியா ரசூல்லா சொன்னாங்களே, அதெல்லாம் தீப்பிடிக்கிறதுக்கான சாமான்கள் ரொம்ப வச்சிருக்காங்க. வழங்குற உலகத்தில் எங்கேயும் கூட பிடிக்காது. அங்கதான் அந்த பெட்ரோல், போக்குவரத்து, குருடாயில், தாறு எல்லாமே அந்த புடிச்சாலும் 10 நாள் 10 நாள் தான். 10 தவிர அது சேஃப்டியா உள்ள வச்சிருக்காங்க. எங்கனையா ஒரு டேங்க உடைச்சு விட்டு 10 ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஒரு காடு பத்து அணைக்க முடியுதா? காடு பத்திக்கிட்டு எரியுது, விமானத்திலும் தண்ணியை போட்டு பீச்சு அடிக்கிறாங்க, வருஷக்கணக்கில் எரியுது, அவங்களும் அணைக்க முடிய மாட்டேங்குது. அப்ப காடுல காடு எரிவதை விட வந்து இந்த பொருள்கள் குருடாயில்கள் எரியறது வந்து ரொம்ப லேசு, அணைக்க கஷ்டம். புடிச்சுக்கிறச்சுன்னா அணைக்கிறது கஷ்டம், எத்தனை மாசங்கள் ஆனாலும் அணைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி பத்திர நெருப்பு எங்க வரைக்கும் வரும்னா இப்படி படந்துகிட்டே வரும், பிரம்மாண்டமா வரும் என்று அங்க பத்தி விட்டுருவான். அல்ல பைய எரியற சாமான் இருக்கு பாருங்க, இதுல இருந்தே ஆராய்ச்சி பண்ணி கூட பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கலாம். பத்திக்கிட்டு எரியுங்கிறாங்களா, அப்படி ஒரு சாமான் இருக்கு முகியில அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கூட பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்களே தெரியல. அவ்வளவு சாமான் கீழே வச்சுக்கிறாங்க, அதுல மண்ணுக்குள்ள கடலுக்குள்ள எல்லாம் அதான் கிடக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் அதான் தீ பத்துறது ஒண்ணு, அங்க புகமூட்டம் ஏற்படுறது ஒண்ணு, இதுல ஒன்றுக்கு ஒன்று பின் வராம ரெண்டு ஒன்னா கூட வரலாம். இதெல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இப்படியான ஒன்னு நடக்கும். அந்த பிராணி ஒன்னு புறப்பட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும், மூணு பூகம்பம் வேற நடக்கும். இதெல்லாம் உலகம் நடந்த பிறகு வந்து உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ்